ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் அட்வான்ஸு ஹாப்பி தீபாவளி. நான் என்னோடய தீபாவளி ஷாப்பிங் விலாக் தாங்க இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பஜார் ஃபுல்லாகவே வந்து புதுசாக போட்டிருப்பாங்கங்க. வருஷா வருஷம் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தீபாவளி வருது அப்படின்னா அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய ஹிந்திக்காரவங்க நார்த்லேருந்து வந்து போட்டிருப்பாங்க. நம்ம தமிழ்காரவங்களும் வந்து போட்டிருப்பாங்க. ஏ டு ஜெட் நீங்கள் எல்லா பொருளுமே எடுக்கலாம். ஒரு 10 ரூபாய் கிளிப்லேருந்து, விளக்கமாரிலேருந்து, மேட்லேருந்து, போர்வையிலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துடலாங்க. வீட்டுக்கு தேவையான ஒட்டடை குச்சியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு எடுக்கலாம். நிறைய ட்ரெஸ்ஸு கடை தான் போட்டிருப்பாங்க. இடையில வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கடையும் வந்து ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாமே வந்து போட்டிருப்பாங்கங்க. தஞ்சாவூர் கார்பரேஷனே வந்து நிறைய கடைங்க கட்டி விட்டுருப்பாங்கங்க வாடகைக்காக. அது இல்லாத இந்த தள்ளுவண்டியில் விற்கிறவங்களும் விற்பாங்க. அதே மாதிரி கை காலில் சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாருமே வந்து விற்பாங்க. ஒரு 2 வாரம் வரைக்கும் நம்ம அந்த பஜார் பக்கம் போகவே முடியாது. ஆனந்தம் நகர் அப்புறம் வந்து இந்த தெற்கு வீதி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். எதுவுமே போய் வாங்கணுன்னாலும் வாங்கவே முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 வாரம் முன்னாடியே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஏன்னா கூட்டத்தில் பசங்களை நாங்கள் எப்போவுமே ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் நாங்கள் வாங்கி கொடுக்கறது. நாங்கள் எடுத்துகிட்டு வர்றதில்ல, பசங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டுமே அந்த மைண்டில் தான். அதனால் கூட்டத்தில் பசங்களை அழைச்சிட்டு கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் முன்னாடியே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். 2 வாரம் முன்னாடியே எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கடை போட்டாங்க பாருங்கள். இந்த தோடு கம்மல் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிறதுக்காக நான் மட்டும் காலையில் போயிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. என் ஹஸ்பண்ட்டை நான் சொல்லவே இல்லைங்க, சொல்லாமல் டக்குன்னு காலையில் கிளம்பி போயிட்டேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் எடுப்போம். கொஞ்சம் அவங்கள கூட இழுத்துக்கிட்டு நம்ம தெரிய வேணாம். ஒரு தோடு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 2-3 கடை பார்ப்போம். அதனால் அவரை தேவையில்லாமல் அலைய வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தோடு, வளையல், ஹேண்ட்பேக் இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்காக டக்குன்னு நான் வந்து காலையிலே கிளம்பி போயிட்டேன். பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு அப்போ எடுத்த ஃபோட்டோ தாங்க இதெல்லாம். ஒரு 100 ரூபாய் ட்ரெஸ்ஸுலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும், அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ ரூபாயில் வேணாலும் எடுக்கலாம். ஆப்போசிட்லேயே வந்து ஆனந்தம் சில்க்ஸு, லக்கி சில்க்ஸு, அந்த பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா மகாராஜா எல்லாமே இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் கடையில் சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்ட வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் தீபாவளி ட்ரெஸ் எடுத்தோம். பட் ஆனால் துணி வந்து இது லைஃப் சரியாக வராத மாதிரி போயிடுச்சுங்க. அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய கடைங்கள்லேயே எடுத்துக்கிறது, கொஞ்சம் கிளாத் வந்து நல்லாயிருக்கு. அதனால் நான் இவங்கக்கிட்ட வியாபாரம் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, நமக்கு நம்ம காசு போட்டு வாங்குறது நமக்கு கிளாத் நல்லாயிருக்கணும் இல்லைங்க. ஒருவேளை நான் தான் பார்க்க தெரியாமல் பார்த்து எடுக்க தெரியாமல் எடுத்துட்டேன்னோ என்னவோ தெரியல. பட் ஆனால் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டடான பெரிய கடைங்கள்லேயே போய் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. எனக்கு தேவையானது அந்த எல்லோ கலர் தோடு ஜிமிக்கி எடுத்துக்கிட்டேன். 50 ரூபான்னு சொன்னாங்க, எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நான் ஈவினிங் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப நைட் வந்து பசங்கள், என் வீட்டுக்காரர் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு மகாராஜா சில்க்ஸ்க்கு போயிட்டவங்க. மகாராஜாவில் ஃபஸ்ட்டு என்னையும் என் சின்ன பையனையும் வந்து இறக்கி விட்டுட்டார். நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் என் பெரிய பையனும் இவரும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது தீபாவளிக்காக செட்டிங் பண்ணியிருக்காங்க மகாராஜாவில். இது மாதிரி செட் பண்ணிடுவாங்க, வருஷம் வருஷம் ஒரு கான்செப்டில் வந்து செட் பண்ணுவாங்க. போன வருஷம் ஆனந்தத்தில் எடுத்தோங்க, அதுக்கு முந்தின வருஷம் மகாராஜாவில் எடுத்தோம். அதுக்கும் 1 வருஷம் வந்து பிளாட்ஃபார்மில் சின்ன வியாபாரிங்கள்ட்டையும் வியாபாரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அப்போ தான் வந்து துணி பார்த்து எடுக்க தெரியாமல் எடுத்து ஏமாந்தது. அதனால் எங்களுக்கு பார்த்து எடுக்க தெரியல. அதனால் ரிஸ்க் எடுக்காமல் பெரிய கடைங்களிலே கொஞ்சம் வந்து எடுத்துடுறது. எனக்கு இந்த ஒயிட் ஷர்ட்லாம் இப்போ காமிக்கிறாரு இல்லைங்களா, அதெல்லாம் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் பசங்க விளையாடும் போது பயங்கரமாக அழுக்கு பண்ணுவானுங்க. என் பெரிய பையன் ரொம்ப அழுக்கு பண்ணுவான். அதனால் வந்து அது வேணான்னு சொல்லிட்டு வேறு வேறு கலெக்ஷன்ஸ் நிறைய காமிச்சாங்க. பசங்களுக்கு இதுலேருந்து எடுத்துக்கிட்டோங்க. என் சின்ன பையன் பெரிய பையனுக்குமே வந்து 2 செட்டு ட்ரெஸ் எடுத்துரும். ஏன்னா இப்போ நவம்பர் டிசம்பர்லேயே வந்து என் பசங்களுக்கு அடுத்தடுத்து பிறந்தநாள் பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் வந்துடும். அப்படியே பிறந்த நாளைக்கும் போட்டுப்பானுங்க. அதனால் 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் வாங்கிடுவோம்.
வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் வந்தோம். வந்ததுக்கப்புறம் திரும்ப வால்நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளார வரும்போதே வந்து ஒரு கூப்பன் மாதிரி 20% ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு கூப்பன் ஒன்று கொடுத்தாங்க. அது என்னென்னா ட்ரெஸ் வாங்கிறதுக்காக இல்லை, இது மாதிரி வால்நட் உள்ளார இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் வாங்கிறத பொறுத்து. நிறைய ஃபாரின் சாக்லேட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, அதை வாங்கினா 20% ஆஃபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார்ட்ட நான் காமிச்சேன். பட் ஆனால் பசங்க வந்து ஒரு ஜப்பான் ஜூஸ் வந்து, ஜப்பான் ஜூஸ்னே தெரியல, ஒரு ஜூஸ் வந்து பார்க்க, சரி ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க பசங்க. எடுத்தால் 70 ரூபான்னு இருந்தது. சரி பரவாயில்ல, வாங்காமல் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ரெண்டு பசங்களுக்கு மட்டும் ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு, அதுலேயே ஒரு பையன்ட்ட அவர் வாங்கி குடிச்சிக்கிட்டாரு, ஒரு பையன்ட்ட நான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் சும்மா குடித்தோம். ஆனால் 70 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. அதில் நிறையா ஃப்ரூட் பல்ப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சாக்லேட் வந்து வாங்கலைங்க, ஒரு சிலது இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல அது மட்டும் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா பசங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்டானுங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்குது அப்படிங்கிறதுனால சாக்லேட்ஸ் நாங்கள் நிறையா ரெஃபர் பண்ணல. அதுவும் இல்லாத நம்ம கடையிலுமே சாக்லேட்ஸ் நிறையா இருக்குது, இவனுக்கு போகும்போதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருவானுங்க. அதனால் நான் கேட்டதுக்காக என்னை கொஞ்சம் வாங்கி கொடுத்தாருங்க சாக்லேட்டு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்துச்சு, 20% ஆஃபர்ன்னு சொன்னாங்க, பட் ஆனால் காஸ்ட்லியாக தான் இருந்தது. எனக்கு என்னமோ அது ஆஃபருங்கிற பேரில் சும்மா அதே ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒன்றும் அப்படி ஒன்றும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைலாக இல்லை எனக்கு. எக்ஸ்பென்சிவாக இருந்தது, பட் ஆனால் டேஸ்ட் வைஸஸ் ஓகே தான். அடுத்து ஷர்ட்டு தனியாக பேண்ட்டு தனியாக எடுக்கிற மாதிரி இருந்ததுங்க மேட்ச் பண்ணி. அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கும் ஷர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது, அவங்க உள்ளார போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் அப்படி ஓரமாக வந்து நின்றுட்டேன். எனக்குமே வந்து ஒரு சாரியும் ஒரு சுடிதாரும் வந்து எடுத்தாச்சு. மற்றவங்க ட்ரெஸ்ஸெலாம் நான் ரிவீல் பண்ணலைங்க, ஏன்னா அது டேகு, அது கவர்லேருந்து நான் டேக் போட்டிருக்காங்க, நான் அதை ஓப்பன் பண்ணலை. என்னோடய ட்ரெஸ்ஸை மட்டும் நான் அன்றைக்கி வெளியில் வந்து அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஆரி ஒர்க் சாரியும், ஆரி ஒர்க்கு லைட்டாக மைல்டாக போட்ட சுடிதாரும் நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க. சிம்பிளாக இருக்குது அப்படின்னாலும் கிளாத் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு. என்கிட்ட ஆரி ஒர்க்கில் புடவை இல்லைங்க, அதனால் இது இந்த மெரூன் கலரில் ஆரி ஒர்க் போட்டதை எடுத்தேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் செலெக்ஷன் தான். எனக்கு வந்து சாரிலாம் இந்தளவு நான் கட்டுறதில்லைங்க. இப்போ வேலைக்கு போன டைமில் நிறைய சுடிதார் கட்டி பழகினதுனால சுடிதார் தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. சாரி வேணான்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் இது எடுத்து கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்குங்க, அவர் எடுத்து கொடுத்தாரு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய தீபாவளி ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.